ஒன்பதாம் பகுதி கண்ணபிரான் கொலுவிற்கும் அறை வாசல் அருகேயே அவர் வந்துவிட்டார் அங்கே காவலர்கள் நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் நெற்றியில் திருநாமமிட்டு கைகளில் சங்கம் சக்கரம் முத்திரை பதித்திருந்தனர் தாமரை மணி மாலை துளசி மணி மாலை அணிந்திருந்தனர் ஆஜானு பாகுவாக நின்று அவர்களை கண்டதும் இவர்கள் வைகுந்தத்தில் எம்பெருமானுக்கு பாதுகாவல் அளிக்கும் ஜெய விஜயர்கள் என்றே குசேலர் கருதினார் சில மன்னர்கள் அவர்களிடம் தங்களை பற்றி அறிமுகப்படுத்தி கண்ணனை காண வந்திருக்கும் விஷயத்தை கூறிக்கொண்டிருந்தனர் குசேலரும் தன் முறைக்காக காத்திருந்தார் அவர் ஷவரம் செய்து பல நாட்கள் ஆகியிருந்தது முகத்தில் குறுந்தாடி நீண்ட நாள் நடந்து வந்ததில் ஆடைகள் மேலும் நைந்து போனதால் இதைவிட கிடிசலாக உலகில் ஒரு துணி இல்லை என்ற அளவிலேயே அவரது ஆடை அமைந்திருந்தது அவர் காவலர்களின் அருகே சென்றார் அன்புள்ளம் கொண்டவர்களை இவ்வுலகில் பிறந்த மக்களிலேயே புண்ணியம் பெற்றவர்களை பிரம்மாவும் பெரும்தவம் செய்த முனிவர்களும் கூட அடைய முடியாத பாக்கியத்தை பெற்றவர்களை சகலகலா வல்லவர்களை உங்களுக்கு என் ஆசிர்வாதம் என்று ஆரம்பித்தார் பிரம்ம தேவரும் முனிவர்களும் வந்தால் கூட வாயிற்காவலர்களிடம்தான் அனுமதி கேட்டாக வேண்டும் அவர்களை அனுமதிக்கும் உத்தரவு பெற இவர்கள் கண்ணனை காண ஓட வேண்டும் முக்கியஸ்தர் ஒரு முறை தான் தெய்வ தரிசனம் பெற முடியும் ஆனால் இறைவனுக்கு தொண்டு செய்பவர்களோ தினமும் அவரை பல முறை பார்க்கலாம் பல்லக்கில் வீதி உலா வரும் சுவாமியை தெருவில் நிற்கும் பக்தன் எம்பி குதித்துதான் பார்க்க வேண்டும் பல்லக்கை சுமப்பவன் ஒவ்வொரு முறையும் அதை கீழே இறக்கி வைக்கும் போதும் பார்க்க முடியும் அல்லவா குச்சேலர் தொடர்ந்தார் உங்களை பார்த்தவுடன் அந்த பரந்தாமனையே பார்த்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது திருமகளின் நாயகனுக்கு சேவை செய்யும் நீங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் மாசுமறு அற்றவர்கள் என் பெயர் குச்சேலன் இளமையில் கண்ணபிரானுடன் குருகுலத்தில் ஒன்றாக படித்தவன் நான் வந்த நோக்கத்தை கூறுகிறேன் ஆற்றை கடக்க விரும்புபவன் படகில் ஏறி படகோட்டியின் உதவியால் கரை சேர்கிறான் அதுபோல் பிறவி கடலை கடந்து முக்தி பெற விரும்புபவன் இறைவனின் திருவடியை நாடுகிறான் நான் எம்பெருமானை தரிசித்து முக்தி பெறும் நோக்கத்தில் வந்திருக்கிறேன் அவன் கருணை கடல் கோகுலத்து ஆயர்களை இந்திரன் கல் மழை பெய்வித்து துன்பம் செய்து பகவான் கோவர்த்தன மலையை உயர்த்தி பிடித்து அவர்களை காப்பாற்றினார் அத்தகைய கருணை கடலிடம் தாங்கள் என் வருகையை தெரிவித்து அவரை சந்திக்க அனுமதி பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் முனிவர் பரீட்சித்து மன்னனிடம் இந்த கட்டத்தை கூறும் போது அவரது நா தழுதழுத்தது பரீட்சித்தும் உருக்கத்துடன் கேட்டான் மா முனிவரே தாங்கள் நா தழுதழுப்பதை பார்த்தால் குச்சேலருக்கு ஏதோ அவமானம் இழைக்கப்பட்டதாக தெரிய வருகிறதே என்னாயிற்று துவார பாலகர்கள் அவரை அனுமதித்தார்களா இல்லையா என அவசரப்படுத்தினார் சுகப்பிரம முனிவர் கவலை பொங்கும் முகத்துடன் கதையை தொடர்ந்தார் பரீட்சித்து நீ நினைப்பது சரியே குச்சேலர் கூறியது கேட்டு அருகில் நின்ற மன்னர்கள் சிலர் ஏளனம் செய்தனர் பிராமணனே இவ்வுலகம் மட்டுமின்றி எவ்வுலகுக்கும் தலைவனான கிருஷ்ண பரமாத்மா எங்கே நீ எங்கே துவாரங்கள் கொண்ட ஆடையை அணிந்த நீ துவார பாலகர்களிடம் கண்ணனை சந்திக்க அனுமதி கேட்கிறாயே உனக்கு வெட்கமாக இல்லை கண்ணனை சந்திக்க ஒரு தகுதி வேண்டாமா உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கிறதா இப்படி வீணான சிந்தனைகள் செய்தே நீ விரைவில் கிழவனாகி விட்டாய் போலும் என்று ஒருமையில் பேசி இகழ்ந்தனர் அதோடு விட்டார்களா இன்னும் இழிவான சொற்கள் அவர்களது வாயிலிருந்து வெளிப்பட்டன பிராமணரே நீயும் கண்ணனும் ஒன்றாக படித்ததாக கூறுகிறாயே அவர் பலம் மிக்கவர் அவரது யானைகள் மன்னர்கள் அணிந்துள்ள ஒளிமிக்க கிரீடங்களை பந்தாடி மகிழும் அவருடைய யானைகளுக்கே கிரீடங்கள் பந்து என்றால் அவரது செல்வத்தின் அளவு எத்தகையதாக இருக்கும் அவருடன் படித்தவர்கள் இப்படி கந்தையுடன் திரிவார்கள் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அப்படியே நீ படித்திருந்தாலும் அவரது இன்றைய நிலைக்கு நீ கொசுவிற்கு சமமானவன் அவர் கடல் நீ குழிக்குள் கிடக்கும் நீர் அவர் சூரியன் நீ மின்மினி பூச்சி அவர் மரம் நீர் பயன்படாத புல் அவர் ஆதிசேஷன் நீ பூச்சி என்று கடுமையான வார்த்தைகளால் நிந்தித்தனர் இன்று நேற்றல்ல எளியவனை வலியவன் எந்த யுகத்திலும் இப்படித்தான் பார்த்திருக்கிறான் இத்தோடு விட்டார்களா அந்த கயவர்கள் குச்சேலரை பயமுறுத்தும் வகையில் கண்ணனை பார்க்க என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்று பட்டியலிட ஆரம்பித்தார்கள் அதை கேட்டு குச்சேலருக்கு தலை சுற்ற ஆரம்பித்து விட்டது இந்த தகுதிக்கு நான் எங்கே போவேன் கண்ணா மணிவண்ணா உன்னை காண முடியுமா அவரது கண்களில் வெளிநீர் முட்டியது ஒன்பதாம் பகுதி நிறைவடைந்தது